இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா சிப்செட். சோ சிப்செட்னா என்னன்னா எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருப்பாங்க. சோ சிப்செட்னா ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம வந்து இப்ப நிறைய சிப்ஸ் இருக்கு. சிப்ஸ் பாக்கெட்ல எப்படி இருக்குன்னா கலெக்ஷன் ஆஃப் சிப்ஸ் இருக்கு. சோ அதே மாதிரி தான் ஒரு கம்ப்யூட்டர்ல சிப்செட்னா என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் சிப்ஸ் ஒரு சிப்செட். சோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த சிப்செட் எதுக்கு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஓல்டன் டேஸ் மதர் போர்டுல பாத்தீங்கன்னா நிறைய சிப்ஸஸ் இருந்தது. சோ நிறைய சிப்ஸ் இருக்கும்போது அந்த ஒரு சிபியூவால என்னன்னா எல்லா சிப்பையும் அதனால ஒழுங்கா மெயின்டைன் பண்ண முடியல. சோ அதனால என்ன பண்ணாங்கன்னா ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் சிப்ஸ் எல்லாம் ஒரு இது கண்ட்ரோல் பண்ற மாதிரியும் இன்னொரு சிப்ஸ் எல்லாம் இன்னொரு இது கண்ட்ரோல் பண்ற மாதிரியும் எல்லா சிப்ஸையும் இன்டெகிரேட் பண்ணி ஒரு ரெண்டு சிங்கிள் சிப்பா கொண்டு வந்தாங்க. அது பேரும் சிப்செட். சோ நார்மலா நம்ம கம்ப்யூட்டர்ல சிப்செட்னா என்னன்னா இதுதான் டெஃபினேஷன். தி சிப்செட் இஸ் எ ஸ்மால் செட் ஆஃப் சிப்ஸ் தட் கேன் ரீப்ளேஸ் எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சிப்ஸ். சோ இது என்னன்னா இது எல்லாருடைய வேலையும் கண்ட்ரோல் பண்றது சிப்செட். சோ நம்மளுடைய மதர் போர்டுல பாத்தீங்கன்னா தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் சிப்செட் இருக்கு. ஒன்னு இஸ் நார்த் பிரிட்ஜ் அண்ட் சவுத் பிரிட்ஜ். சோ நார்த் பிரிட்ஜ் சவுத் பிரிட்ஜ் இது ஆல்சோ அகைன் கன்ஃபியூசிங் தான். ஸோ அந்த நார்த் பிரிட்ஜ்னா எப்படி இருக்கும் சவுத் பிரிட்ஜ்னா எப்படி இருக்கும் அந்த நார்த் பிரிட்ஜ் என்ன பண்ணும் சவுத் பிரிட்ஜ் என்ன பண்ணும் இப்போ அதை பற்றி நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். இந்த டயரம் பாருங்க இதுதான் நம்ம மதர் போர்டாக எடுத்துங்க. ஸோ இது உங்களுக்கு இந்த டயரம் லைட்டாக புரியும். இது வந்து சிபியு, இது வந்து ஏஜிபி அதாவது கிராஃபிக்ஸ் கார்டு போர்ட் போடுறதுக்கு ஏஜிபி ஸ்லாட்டு, இது வந்து ரேம் ஸ்லாட்டு, இது வந்து ஐடிஇ, இது சாட்டா கேபிள், இது யூஎஸ்பி அண்ட் பிசிஏ. இதை பற்றிலாம் நம்ம ஒவ்வொன்றும் நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்போம். பட் நார்மலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்த் பிரிட்ஜ் சவுத் பிரிட்ஜ்னா என்னன்னா ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைஸ்பீட் காம்பனன்ட் அதாவது என்னன்னா இந்த ரேம் சிபியு ஏஜிபி இந்த மூணுமே ஹைஸ்பீட் காம்பனன்ட். ஏன்னா ரேம் சிபியு ஏஜிபி இதுவும் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணும், இதுதான் மெயின் ப்ராசஸ் ரன் பண்ணும், இதுதான் மெயின் மெமரி. ஸோ இந்த மூணுமே ஹைஸ்பீட் இந்த மூணுத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்த் பிரிட்ஜ். ஸோ இந்த நார்த் பிரிட்ஜ் என்ன பண்ணணும் ரேம் சிபியு ஏஜிபி இந்த மூணுத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். அடுத்தது லோ ஸ்பீட் காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா ஐடிஇ சேட்டா யூஎஸ்பி அண்ட் பிசிஏ இது எல்லாமே ஒன் ஆஃப் த போர்ட். ஸோ இந்த ஒவ்வொன்றையும் கண்ட்ரோல் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் பிரிட்ஜ். ஸோ சவுத் பிரிட்ஜ் வந்து சதர்ன் சைடில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் சவுத் பிரிட்ஜ் கண்ட்ரோல் பண்ணும், நார்த் பிரிட்ஜ் வந்து நார்த் சைடில் இருக்கிறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து யூஎஸ்பி வந்து ஒரு யூஎஸ்பி வந்து ஒரு இன்புட் மூலிமா வந்து சிபி கொடுக்கணும். அப்போ அந்த கனெக்ஷன் எப்படி நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஎஸ்பி வந்து டேரெக்டாக சிபிக்கு போகாது. ஸோ அதனால் யூஎஸ்பி என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் சவுத் பிரிட்ஜ் ரீச் பண்ணும். சவுத் பிரிட்ஜ் என்ன பண்ணால் சவுத் பிரிட்ஜ் இங்கேருந்து நார்த் பிரிட்ஜ் ரீச் பண்ணும், நார்த் பிரிட்ஜ் வந்து சிபிஐ போகும். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு கம்யூனிகேஷன் நடக்கும். இதனால ஏன்னா இதோட ஸ்பீடு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் இல்லை, ரொம்ப ஓவர் ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்கும். இது வந்து அதோட கொஞ்சம் ரொம்ப பொறுமையான ஸ்பீட், அதனால டேரெக்டாக எதுவுமே இன்டெக்ட் ஆகுது. ஸோ இது போய் சவுத் பிரிட்ஜில் ரீச் ஆகும், ரீச் ஆகிட்டு இந்த சவுத் பிரிட்ஜ் மூலமாக நார்த் பிரிட்ஜ் ரீச் ஆகிட்டு அது மூலியமாக சிபிஐ போகும். இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும். சப்போஸ் இங்கே பிசிஐயில் வந்து நம்ம லேண்ட் போட்டோ ஏதோ ஒரு போட்டு கனெக்ஷன் பண்ணாமல் அது டேரெக்டாக போய் சிபிஐ கூட அக்சஸ் பண்ணாது, அது டேரெக்டாக போய் ரேம் கூட அக்சஸ் பண்ணாது. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சவுத் பிரிட்ஜில் கனெக்ட் ஆகிட்டு சவுத் பிரிட்ஜ்லேருந்து நார்த் பிரிட்ஜ் போயிட்டு நார்த் பிரிட்ஜ்லேருந்து சிபிஐ போகும். ஸோ இப்படி தான் வந்து நார்மல் நடக்கும். ஸோ அதுதான் இந்த நார்த் பிரிட்ஜ் இல்லை இந்த நார்த் சைட் ஆஃப் த பார்ட்டு இஸ் வெரி ஸ்பீட் கம்பேர் தன் த லோ ஸ்பீட். ஏன்னா இது எல்லாமே லோ ஸ்பீட் காம்பனன்ட், இது எல்லாமே ஹை ஸ்பீட் காம்பனன்ட். ஸோ இப்படி தான் வந்து நார்த் பிரிட்ஜ்னா என்ன சவுத் பிரிட்ஜ்னா இதுதான். இதில் வந்து மெயினாக ஒரு கொஸ்டின் சொல்லணும், வாட் இஸ் எஃப்எஸ்பி? எஃப்எஸ்பி என்னன்னா ஃப்ரண்ட் சைட் பஸ். இந்த ஃப்ரண்ட் சைட் பஸ்னா ஒன்றுமே இல்லைங்க, இந்த நார்த் பிரிட்ஜுக்கும் சிபிஐக்கும் இன்டர்கனெக்டாக ஒரு பஸ்ஸஸ் இருக்கு, இதுக்காக தான் ஃப்ரண்ட் எஃப்எஸ்பி. ஸோ எஃப்எஸ்பி வந்து இது ஆல்சோ சிபியு பஸ் கூட சொல்லலாம், அதாவது கனெக்ஷன் பிட்வீன் த நார்த் பிரிட்ஜ் அண்ட் சிபியு இதுதான் வந்து எஃப்எஸ்பின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக கமெண்ட். ஸோ இது வந்து பழைய மதர் போர்டு, பட் இதில் வந்து யூஎஸ்பி சேட்டா கேபிள்லாம் இதில் இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்கள். இது சிபியு, இது ரேம் ஸ்லாட்டு, இது அப்படியே நார்த் நார்த் போர்டு, இது அப்படியே சவுத் சைடு. ஸோ நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா இது சிபியு, இது ரேம், இது ஏஜிபி இல்லை. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்த் சைடு. ஸோ இது எல்லாமே சவுத் சைடு. இது வந்து பிசிஐ, இது வந்து ஐடி, இங்கே சேட்டா இல்லை, யூஎஸ்பி இல்லை, இது வந்து பழைய மதர் போர்டு மாடல். ஸோ இதில் எங்கே நார்த் பிரிட்ஜ் சவுத் பிரிட்ஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேர் இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன சிப் மாதிரி இருக்குல்ல, இது பேர் தான் நார்த் பிரிட்ஜ். அதேமாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் பெரிய சிப் மாதிரி இருக்கும், இது பேர் சவுத் பிரிட்ஜ். ஸோ இந்த நார்த் பிரிட்ஜ் என்ன பண்ணும் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும், இந்த இருக்கிறதுலாம். இந்த சவுத் பிரிட்ஜ் என்ன பண்ணால் இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். எப்பயுமே இந்த நார்த் பிரிட்ஜ் சவுத் பிரிட்ஜ் மேலே இங்கே சிபி இருக்கும், இந்த இடத்துல சவுத் பிரிட்ஜ் மேலே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லேட்டஸ்டாக இருந்தால் ஒரு மேலே ஒரு ஹீட் சிங் வச்சிருப்பாங்க, இது மேலேயும் ஒரு ஹீட் சிங் வச்சிருப்பாங்க. ஹீட் சிங்னா ஒரு அலுமினியம் கலரில் ஒரு கூட 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 ஃபாயில் மாதிரி இருக்கும். ஸோ இது மேலே இது மேலே ஹீட் சிங் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு சிப்பு தான் என்னன்னா நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற சிப் செட்னு சொல்லுவாங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.